ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஈஸியான டிஷ் தான், பட் ரொம்பவே எக்ஸாட்டிக்கான ஒரு டிஷ், பலாப்பழம் ஜாக்ஃப்ரூட் வச்சு செய்கிற பாயசம். லாஸ்ட் வீக் ரித்திகா வந்து குக் வித் கோமாளியில் செஞ்சுருந்தாங்க. ஸோ அது எப்படி செய்கிறதுங்கிறது வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு வந்து நமக்கு தேங்காய் பால் தேவைப்படுது. ஸோ அதுக்கு நான் ஒரு ஃபுல் தேங்காய், முழு தேங்காவை இந்த மாதிரி துருவி அதை வந்து ஃபஸ்ட்டு பால் எடுக்கிறதுக்காக இப்போ மிக்சி ஜாரில் வந்து நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாலுக்கு ஒரு ஃபுல் தேங்காய்க்கு ஒரு டம்ளர், 250 ml டம்ளரில் ஒரு கப் அளவு தண்ணி நம்ம விட்டு இதை நல்லா அரைச்சு அதுக்கப்புறமா இதில் இருக்கிற பால் வந்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாலும் எடுக்கணும், செகண்ட் பால் அதாவது தின் பாலும் எடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு திக் கோகோனட் மில்க் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இந்த பாயசத்துக்கு தேங்காய் பால் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியண்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பால் எடுத்தாச்சு, இப்போ அந்த வடிகட்டின தேங்காவும் மறுபடியும் நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு 1¼ கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை மறுபடியும் நல்லா அரைச்சி நம்ம இதில் வந்து நல்ல தின்னான செகண்ட் கோகோனட் பால், தின் கோகோனட் மில்க் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் தேங்காய் பால். ஸோ ஃபஸ்ட்டு பாலும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு, இப்போ செகண்ட் பாலும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்த இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட மெயினான வந்து அது வந்து ஃபஸ்ட்டு பால், இது செகண்ட் பால். இப்போ வந்து நான் ஒரு 25 பலாசோலை வந்து நல்ல பொடி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும், நமக்கு யூனிஃபார்மாகவும் இருக்கக்கூடாது, ஜஸ்ட்டு ரஃப்பாக குட்டி குட்டியாக சாப் பண்ண மாதிரி இருக்கணும், பட் கம்ப்ளீட்டாக மேஷும் ஆகிடக்கூடாது. ஸோ எங்கள் ஊர் ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து இது கொஞ்சம் பீசஸ் கிடைக்கணும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதை வந்து நம்ம செகண்ட் கோகோனட் மில்க் இருக்கு இல்லைங்களா, அந்த தின் தேங்காய் பால், அதில் வந்து நம்ம இந்த பலாப்பழத்தை வந்து வேக வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதையும் ஊற்றிட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு மூடி வச்சு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க விடுவோம். அது நல்லா வெந்துடும், அது மட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கலாம். இந்த மீன் டைம் நம்ம வெல்லம் வந்து, நான் இங்கே 1 கப் அளவு வெல்லம், அது கொஞ்சமாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இங்கே அது நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் எந்த கப்பில் வந்து பலாசோலையை அந்த மாதிரி சாப் பண்ணி மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் ஒரு 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 1 கப் அளவு பலாசோலையை கட் பண்ணதுக்கப்புறம் மெஷர் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 1/2 கப் அளவு வெல்லம். சம்டைம்ஸ் என்னாகும்னா பலாசோலை ரொம்ப இனிப்பாக இருக்கும், ஸோ டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அந்த டைமில் கொஞ்சம் வெள்ளத்தோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பலாசோலை நல்லாவே வெந்துருச்சு, நம்ம ஆட் பண்ணியிருந்த அந்த பலாப்பழம்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெல்லம் வந்து நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ என்னென்னா, பலாசோலை வந்து நமக்கு ரொம்ப வெந்து கொழ கொழ நாயி மசிச்சு விடணுங்கிற மாதிரியெல்லாம் அவசியம் கிடையாது, கரெக்டாக வெந்தால் போதும். சாப்பிடும்போது அந்த கொஞ்சம் அந்த பலாசோலை வந்து அந்த பலாப்பழம் வாயில் கிடைக்கணும். இப்போ என்ன ஆட் பண்ணுறேன்னா, 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் தண்ணி கலந்து நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா, ஒரு பைண்டிங் வர்றதுக்காக. நமக்கு இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இப்போ பார்க்குறதுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணதுக்கப்புறமும் நமக்கு வந்து நல்ல பைண்டிங் வரணும், அதனால தான் இந்த அரிசி மாவை கலந்து சேர்த்துருக்கோம். ஸோ அரிசி மாவை வெள்ளம்லாம் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பால் இருக்கு இல்லைங்களா, திக்கான கோகோனட் மில்க், அதையும் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட்டால் திரிஞ்சிரும். ஸோ ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அண்ட் ஆல்சோ நம்ம அரிசி மாவெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா அது நல்லாவே வந்து நமக்கு க்ரீமியாக மாறிடும். ஸோ இப்போ தண்ணியாக இருக்குன்னு நினச்சி நல்லா கொதிக்க விட்டுட்டே இருக்காதிங்க, இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் 2 மினிட்ஸில் இது வந்து நல்லா நமக்கு ஒரு பாயசத்தோட திக்னஸ் அண்ட் க்ரீமினஸ்க்கு வந்து அது ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே ஆல்மோஸ்ட் நல்ல க்ரீமி ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வெல்லம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலாப்பழம் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ரொம்ப இனிப்பாக இருந்தால் 1 கப்பு சாப் பண்ணதுக்கப்புறமா 1 கப் பலாப்பழத்துக்கு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். இல்லை பலாப்பழம் அந்தளவுக்கு ஸ்வீட்டாக இல்லைன்னா 1/2 கப் அளவு வெல்லம் வந்து நம்ம காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போது பாயசத்தை ஆஃப் பண்ணிட்டோம் இல்லைங்களா, ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அதை வந்து சர்விங் போலில் மாற்றிட்டு கார்னிஷிங்குக்கு
தேங்காய் வந்து இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நெய்யில் வந்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாயசம் சாப்பிடும்போது அந்த தேங்காவோட அந்த க்ரன்ச் ஃபீலிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷில் வந்து குங்குமப்பூவோ ஏலக்காய் தூளோ இல்லை வந்து கேஷ்யூ நட்ஸ் திராட்சை அந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம். தேவையும் இல்லை. அந்த பலாப்பழத்தோட ஃப்ளேவர் தான் நமக்கு இந்த பாயசத்தில் மெயின், அலாங் வித் கோகோனட் மில்க். ஸோ இது சூப்பரான ஒரு டிஷ், ஈஸியான ஒரு ஸ்வீட், பட் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட்னு தான் சொல்லணும். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் நெக்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை பை.